சாருடைய மறைவுக்கு என்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். அது எங்களுக்கு மட்டுமல்ல, சினிமாவுக்கு மட்டுமல்ல, அவங்க குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல, உலகத்துக்கே இது வந்து எதிர்பார்க்காத, அதாவது நம்ப முடியாத ஒரு விஷயமா தான் இருக்குது. யாராவது ஒருத்தவங்க உடம்பு சரியில்லை படுத்திருந்தாங்க, இல்லை அவருக்கு இந்த வியாதி அந்த வியாதின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. ஆரோக்கியமாக ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி நேற்று முந்தா நாள் ஊசி போட போகும்போது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஜர்கின் போட்டு அவ்வளவு நீட்டாக அவ்வளவு ஸ்டைலாக ஒரு இருந்தவர் திடீர்னு இப்படி ஒரு சம்பவங்கிறப்ப யாராலையும் நினச்சி கூட பார்க்க முடியல. எனக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நான் முதல் முதலாக ஒரு காம்பினேஷனில் நடித்தேன், சினிமாவுக்கு வந்து முதல்ல நடித்தேன்னா அது விவேக் சார் கூட தான். அது ஃபஸ்ட்டு தூர்தர்ஷனில் ஆரம்பித்து அதுக்கு பிறகு இளையராகம் படத்தின் மூலமாக, அதே மாதிரி பத்திரிகையில் முதல் முதலாக வையாபுரின்னு பேர் வந்ததுக்கு காரணம் விவேக் சார் வையாபுரி காம்பினேஷன் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி முதல்ல பேர் போட்டதும் அவர் கூட தான். முதல் முதலாக நான் ஃபாரினுக்கு போனதுக்கு காரணமும் அவர் தான். சிங்கப்பூர், மலேசியா, லண்டன் எல்லா ஊருக்கும் போயிருக்கேன்னா அதுக்கு காரணம் அவர் தான். இன்றைக்கி நான் வீடு, மனைவி, மக்கள் எல்லாம் சந்தோஷமாக நாங்கள் இருக்கோம்னா அதுக்கு காரணம் விவேக் சார் தான். ஏன்னா எப்படி காமெடி பண்ணணும், எப்படி டைமிங்கில் பேசணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்த அவர். உண்மையிலே இந்த நாள் வந்து என் வாழ்க்கையில் என்றைக்கும் மறக்க முடியாத, அதை எப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியல, ஜீரணிக்கவும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 40 படங்களுக்கு மேலே நான் அவர் காம்பினேஷனில் பண்ணியிருப்போம். அதாவது ஒரு நகைச்சுவை பண்ணும் பொழுது அது இன்னொருத்தரை புண்படுத்தக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பண்ணுற நகைச்சுவை மூலமாக மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு சமூகத்துக்கு எதாவது எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு நகைச்சுவையிலையும் அவர் எடுத்து சொல்லி இன்றைக்கு வரைக்கும் நிறைய விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறாரு. அவருடைய இழப்பு உண்மையிலே நமக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே பேரிழப்பு. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய அவங்க குடும்பத்தாருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.